ஹே காய்ஸ் வெல்கம் டு எம்எஸ்வி சேனல் நான் உங்கள் விஸ்வநாதன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான வாழ்க்கைக்கு தேவையான ஒரு ஸ்டோரியை தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஸ்டோரியின் மூலிமா நம்ம நிறையா விஷயங்களை வந்துட்டு தெரிஞ்சுக்கலாம் அதுவும் குறிப்பாக வாக்குறுதி அளிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு போங்க இந்த முதியவருக்கு என்ன ஆச்சு அப்படின்றத பார்த்துட்டு போங்க இந்த கோடீஸ்வரர் என்ன சொன்னார் அப்படின்றதையும் பார்த்துட்டு போங்க இதன் மூலிமா நீங்கள் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்க அப்படின்றதையும் பார்த்துட்டு போங்க ஏன்னா ரொம்ப உபயோகமாக இருக்கும் இந்த வீடியோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் சொல்லக்கூடிய வந்துட்டு ஸ்டோரியை நீங்கள் மனசில் உங்களுடைய பிரெயினில் வந்துட்டு இமேஜ் பண்ணிக்கோங்க ஸோ விஷுவலேஷன் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நம்ம தினந்தோறும் இது போன்ற மோட்டிவேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோ ஸ்டோரிஸ் போடக்கொள்கிற உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக அது வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்கும் நீங்கள் பண்ணக்கூடிய சப்ஸ்கிரைப் அப்படின்றது இதனால் நான் இன்னும் நிறையா வீடியோ கால் நிறையா குவாலிட்டி இன்னும் நிறையா விஷயங்களை ஆட் பண்ணி எனக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப மோட்டிவேட்டடாகவும் இருக்கும் ஒரு அழகான பனி பெஞ்சிகிட்ருக்கக்கூடிய காலகட்டங்கள் அதாவது பனிலாம் பார்த்தீங்கன்னா கொட்டுது அப்படியே மலை மாதிரி வந்துட்டு கொட்டிகிட்ருக்கு அந்த காலகட்டத்தில் <laughs> ஒரு முதியவர் ஒரு வீட்டு திணியில் படுத்திருக்கிறாரு அந்த வீட்டு திணியில் படுத்திருக்கிற முதியவர் வந்துட்டு ரொம்ப குளிர்னால் நடுங்கிக்கிட்டு இருக்கிறாருங்க ஆனால் அந்த குளிர் இவரை வெளியில் ரொம்ப அதிகமாக இருக்குது இவரை பெருசாக வந்துட்டு அந்த குளிர் அப்படின்றது பார்த்திங்கன்னா பாதிக்கலை அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர் வந்துட்டு எப்போவுமே இவர் இப்படி தான் குளிரில் தான் படுத்திருப்பார் ஏன்னா இவருக்கு தங்குறதுக்கு வீடு கிடையாது இடம் கிடையாது எதுவுமே சொந்த சொல்லிக்க சொந்தக்காரங்க அப்படின்றது எதுவுமே வந்துட்டு கிடையாது பல வருடங்களாக இந்த பணியில் தான் அவர் வந்து படுத்திருப்பார் இந்த பணியில் தான் இவர் வேலைகள் அன்றாட வேலைகளை வந்துட்டு செய்வார் நீங்க வெளிநாட்டெல்லாம் பாத்துருக்கீங்களா பனி அப்படியே மழை மாதிரி கொட்டும்ல அந்த மாதிரி சூழ்நிலையில் இவர் வந்துட்டு ஒவ்வொரு வீட்டு திண்ணையிலையும் போய் படுத்துருவாருங்க வீட்டு வாசல்லலாம் இடம் இருக்கும் பார்த்திங்கன்னா கராஜெல்லாம் இருக்கும் அந்த மாதிரி இடம் இருக்கிற இடத்துல இவர் போய் படுத்துருவார் இப்படி ஒரு நாள் இவர் என்ன செய்கிறாருன்னா பெரிய கோடீஸ்வரரோட வீட்டு வாசப்படியில் போய் இவர் படுக்கிறாருங்க இவர் படுக்கிறத பார்த்த அந்த கோடீஸ்வரர் இவர்கிட்ட வந்துட்டு எதுக்காக ஐயா இங்கே வந்து படுக்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்குறாரு அப்போ இந்த வயதானவர் என்ன சொல்கிறாருனா இல்லை எனக்கு வந்துட்டு போகிறதுக்கு இடம் கிடையாது தங்கறதுக்கு வீடு கிடையாது இதுக்கு முன்னாடி நான் இருந்த வீட்டிலெலாம் இப்போ என்னை தங்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க ஏன்னா முன்னாடி படுக்கிறத ஒரு நாள் பார்த்துருவாங்க இல்லைங்களா பார்த்துட்டு இங்கே தங்கக்கூடாதுன்னு வந்து சொல்லிட்டாங்க அப்படின்றதுனால நான் தேடி போனேன் இந்த இடம் கொஞ்சம் நல்லா இருந்துன்னு சொல்லிட்டு இங்கே வந்தேன் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாருங்க அப்போ அந்த கொடிஸ்வரர் சொல்கிறாரு உங்களுக்கு நிறையா குளிருமே அப்படின்னு வந்துட்டு கேட்குறாரு ஆமாங்க எனக்கு வந்துட்டு குளிரை தான் செய்யும் ஆனால் இருந்தாலும் நான் இதுலேயே வந்துட்டு பல வருடங்களாக இருந்துகிட்ருக்கேன் இதே சூழ்நிலையிலேயே அதனால் எனக்கு என்னாச்சுன்னா இந்த குளிர் அப்படின்றது வந்து பெருசாக தெரியலை இதங்காட்லேயும் அதிகமாக பேஞ்சால் தான் எனக்கு தெரியும் ஆனால் அதை கூட என்னால் வந்து போராடி சமாளிச்சிக்க முடியும் ஏன்னா அந்தளவுக்கு என்னோடய உடம்பு வாக்கம் மாறிடுச்சுங்க நான் அடிக்கடி இதிலே இருந்துக்கிட்டு இருக்கிறதுனால அப்படின்றத வந்துட்டு அந்த முதியவர் அந்த கோடீஸ்வரர்கிட்ட சொல்லி முடிகிறாருங்க இதை பார்த்து அந்த கோடீஸ்வரருக்கு ரொம்ப வந்துட்டு மனம் வருத்தமாக ஆயிடுச்சு அவருக்கு ஃபோன் வருது அப்போ அவர் வந்து உள்ளே போயிடுறாரு உள்ளே போய் கொஞ்சம் நேரம் கழித்து அவர் வெளியில் வர்றாரு ஐயா உங்களுக்கான ஏதாவது ஒரு உடையை நான் வாங்கிட்டு தரேன் நான் உங்களுக்கு நீங்கள் இங்கேயே படுத்துருங்க நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் தரேன் அப்படின்னு வந்துட்டு அந்த கோடீஸ்வரர் இந்த முதியவர்கிட்ட சொல்கிறாருங்க இவர் மறுபடியும் வந்துட்டு உள்ளே போயிடுறாரு உள்ளே போனோடனே இவருக்கு வேலைகள் அப்படின்றது அது அதிகமாக இருந்ததுனால இவர் அப்படியே பார்த்தீங்கன்னா மறந்து போய் தூங்கிட்டார் வேலையெல்லாம் முடிச்சுட்டு இவர் மறந்து போய் தூங்கிட்டாரு அப்படியே பார்த்தீங்கன்னா விடிஞ்சிருச்சுங்க விடிஞ்சதுக்கு அப்புறம் இவர் வெளியில் எஞ்சி வந்து இவரோட அன்றாட வேலைகள்லாம் முடிச்சுட்டு வெளியில் தான் பார்க்கறாரு அந்த முதியவர் வந்துட்டு அதே இடத்துல படுத்திருக்கிறாரு இவருக்கு ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆயிடுச்சு ஐயோ இவருக்கு நம்ம வந்துட்டு இந்த மாதிரி உடைய எடுத்துகிட்டு இருந்து கொடுக்குறோன்னு சொன்னமே அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு இவர் கிட்ட போய் வந்துட்டு அந்த முதியவரை வந்து எழுப்புறாரு எழுப்புனவர் உயிரோட இல்லை என்ன ஆச்சுன்னா பனி அதிகமாக பெஞ்சதுனால அவர் இறந்துட்டார் உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு கேள்வி வரும் பல வருஷமாக இங்கே பணியில் இருந்தவர் இப்போ என்ன பனியை அதிகமாக வந்துட்டு இவர் இறந்துட்டார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல அந்த முதியவர் சின்னதாக அவரோட கையில் வந்துட்டு எழுதி வச்சிருக்கிறார் என்னென்னா ஒருத்தருக்கு நீங்கள் நம்பிக்கை கொடுக்குறீங்கன்னா அதை காப்பாற்ற முடியும்னா மட்டும் நம்பிக்கை கொடுங்க அப்படின்ற மாதிரி எழுதியிருக்காரு அதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர் இதற்கு முன்னாடி இவரோட சூழ்நிலை இதுதான் அப்படின்னு சொல்லி இவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு அதனால் இவரால் அந்த பணியாக இருக்கட்டும் அந்த சூழ்நிலைகளாக இருக்கட்டும் அதை எதிர்த்து போராட முடியும் அந்த சமயத்தில் ஒருத்தர் வந்து இவர்கிட்ட நான் உங்களுக்கு உதவி பண்ணுறேன் உங்களுடைய கஷ்டங்கள்லையும் சரி உங்களுடைய சூழ்நிலைகளையும் சரி நான் பங்கு எடுத்துக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லி பேசக்கொள்கிறேன் அப்போ என்ன ஆகுதுன்னா இவருடைய மனம் வந்துட்டு என் கூட இன்னொருத்தர் வருவார் அவர் சப்போர்ட் கொடுப்பார் அப்படின்றதுனால அந்த குளிரை எதிர்த்து போராட முடியாமல் இவரோட உடம்பு அப்படின்றது அதுக்கு லேசினஸாக மாறுது இது இயல்பாக எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் மச்சா நான் உனக்கு காசு தரண்டா எப்படியாவது ரெடி பண்ணி காசு தரண்டா அப்படின்றவாங்க இவங்க வந்துட்டு இவங்க தரலன்னு சொல்லிட்டாவது வேற இடங்கள்ல எங்கேயாவது ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க இவங்க தரேன்னு சொன்னதுனால என்னாகும் பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு இவங்க வாங்கி கொடுப்பாங்க வாங்கி கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு வேறு எங்கேயும் முயற்சி செய்யாமல் அப்படியே விட்டுருவாங்க இதனால் இவங்களுக்கு அந்த பணம் கட்ட வேண்டிய நேரத்துல பிரச்சனைகள் அப்படின்றது வரும் அதே போல் தான் இந்த முதியவருக்குங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இவருக்கு இந்த போராட முடியாத என் கூட போராடுறதுக்காக ஒரு ஜீவன் வரும் இல்லை அதுக்கு ஏதாவது உதவி பண்ணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால இவர் அதை எதிர்த்து போராடாமல் விட்டதுனால இவரோட உயிர் குளிர்னால் வந்துட்டு போயிடுச்சுங்க குளிர்நாளன்னு சொல்கிறத விட ஒருத்தர் கொடுத்த நம்பிக்கை நாளாக அப்படின்றத தான் நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கும் அப்போ அந்த இடத்துல வந்துட்டு இதை விட ஒரு குற்ற உணர்ச்சி அப்படின்றது பார்த்திங்கன்னா அந்த கோடீஸ்வரருக்கு இருக்கவே முடியாது அதனால் அந்த கோடீஸ்வரர் என்ன செய்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய அதாவது அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்துட்டு அந்த வயதானவர்கள் இந்த ரோட்டோரமாக இருக்கிறவங்க இவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த பனிகாலத்தில் உடைகள் அப்படின்றத வந்துட்டு வாங்கி கொடுக்குறாங்களா இது உடைகள் வாங்கி கொடுக்கறதுக்கான ஒரு காணொலியா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயம் கிடையாது இங்கே உடைகள் வாங்கி கொடுக்கறதுக்கான காணொலி இது கிடையாது இந்த வீடியோவோட வந்துட்டு மொரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான் நம்ம ஒருத்தருக்கு வாக்குறுதி கொடுக்குறோம் அப்படின்னா அது நம்மளால் நிறைவேற்ற முடியும் அப்படின்னா மட்டும்தான் அந்த வாக்குறுதியை நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும் இல்லைன்னா கொடுக்கவே கூடாது இப்படி தான் நடக்கும் நம்ம வாக்குறுதி கொடுத்துட்டோம்னா அவங்க அடுத்த வந்துட்டு முயற்சிகள் அப்படின்றத வந்துட்டு எடுக்கவே மாட்டாங்க அதே சமயம் தயவு செஞ்சு இந்த வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்க அவங்க மேலே இருக்கிற மதிப்பு மரியாதையும் குறைஞ்சிரும் இப்போ ஒருத்தர் உங்கள்கிட்ட வந்து பணம் கேட்குறாருனா இல்லைடா என்கிட்ட இல்லை நான் வந்துட்டு வெளியில் எங்கேயும் முயற்சி செய்யவும் முடியாது நீ வேறு யாரையாவது ட்ரை பண்ணிப்பார் தப்பாக நினச்சிக்காரா அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லிட்டிங்கன்னா இங்கே நல்லது இல்லைடா என்கிட்ட இப்போ இல்லை நீ ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கேட்டிருக்கலாம் நான் கொடுத்துருப்பேன்ல அப்படின்ற மாதிரி அவங்கள கில்ட்டாக ஃபீல் பண்ண வைக்காதிங்க ஏன்னா அவங்க என்ன நினைப்பாங்கன்னா ஓ நம்ம ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்திருக்கலாமோ சரி தப்பு பண்ணிவிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டைமும் வந்துட்டு உங்களே பிலீவ் பண்ண ஆரம்பிப்பாங்க அப்போ சீக்கிரமாக இவங்ககிட்ட சொன்னால் இவன் ரெடி பண்ணி தருவான் அப்படின்ற மாதிரி வந்துட்டு பிலீவ் பண்ண ஆரம்பிப்பாங்க அதனால் நீங்கள் அந்த மாதிரி வந்துட்டு சொல்லவே சொல்லாதீங்க அண்ட் அதே சமயம் ஐ வில் ட்ரை அப்படின்னு மட்டும் சொல்லவே சொல்லாதீங்க ஐ வில் ட்ரைனா உங்களால் முடியும் ஹண்ட்ரட் அண்ட் ஒன் பர்சன்டேஜ் வந்துட்டு உங்களால் முடியும் அப்படின்ற பட்சத்தில் மட்டும் ஐ வில் ட்ரை நான் கண்டிப்பாக வந்துட்டு வேறு எங்கேயா ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு வாங்கி தரண்டா அப்படின்னு வந்து சொல்லுங்கள் இல்லைன்னா சொல்லவே சொல்லாதீங்க ஏன்னால் நீங்கள் ட்ரைன்னு சொன்னால் வாங்கி தரீங்க அப்படின்றது தான் அர்த்தம் அதனால் அவங்க என்ன செய்வாங்கன்னா ஸோ அடுத்த கட்டத்துக்கு போகாமல் அவங்க அங்கேயே நின்றுவாங்க நீங்கள் இல்லைன்னு சொல்லி விட்டுட்டால் நீச்சல் அடித்து அவங்க வந்துடுவாங்க நீங்கள் சரி ஓகே நான் கை கொடுக்குறேன் அப்படின்னீங்கன்னா அவங்க நீச்சல் அடிக்கிறது நிறுத்திவிடுவாங்க நீங்கள் கை கொடுக்குறேன்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க ஏன் நீச்சல் இருக்கணும் அப்படின்றது இது இங்கே மட்டும் கிடையாது நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையும் கூட உங்களால் ஒரு வேலை செய்ய முடியாதுன்னா அந்த வேலை என்னால் செய்ய முடியாது அது எனக்கான வேலை கிடையாது அப்படின்றத ஓப்பன் அப் பண்ணிவிடுங்க இல்லை என்னால் இவ்வளோ தான் பண்ண முடியும் அப்படின்றதையும் ஓப்பன் அப் பண்ணிவிடுங்க இந்த இடத்துல ஒரு நாள் உங்களுக்கு உங்கள் மேலே கோவப்படுவாங்க ரெண்டு நாள் கோவப்படுவாங்க இல்லை ஒரு மாதம் ரெண்டு மாதம் கோவப்படுவாங்க அதற்கடுத்து நீங்கள் தொடர்ந்து இதே பண்ணிகிட்ருக்கீங்கன்னா நீங்கள் பண்ண முடியாது அப்படின்றத சொல்லிடுறீங்க உங்களை பண்ண முடிஞ்ச பண்ணிடுறீங்க அப்படின்ற ஒரு நல்ல பேர் அப்படின்றது உங்களுக்கு நிச்சயம் வந்துட்டு கிடைக்குங்க அதுக்காக சொல்றேன் போலியான வாக்குறுதிகளை வந்துட்டு கொடுக்கவே கொடுக்காதிங்க இது உங்களை மட்டும் கிடையாது உங்களை சுத்தி இருக்கிறவங்களையும் தான் பாதிக்கப்பட வைக்கும் இதனால் ஒருவருக்கு மரணம் கூட நிகழ்வதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது இந்த இடத்துல இருக்குது நம்ம ஜஸ்ட்டு வாக்குறுதி தான் ஆனால் மற்றவங்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு ஹோப் நம்பிக்கை அப்படின்றத வந்துட்டு கொடுக்கும் உங்கள் ஃப்ரெண்டு யாராவது இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது உங்கள்கிட்ட அடிக்கடி வந்துட்டு டே நான் பார்த்து கொடுக்குறேன் நான் பார்த்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் பார்த்து கொடுக்காமல் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க ஸோ நீங்களும் வந்துட்டு ஒருத்தருக்கு வாக்குறுதி கொடுக்குறீங்கன்னா போலியாக வந்துட்டு கொடுக்காதீங்க நீங்கள் இல்லைன்னு சொல்லிடுறது ரொம்ப பெட்டர் நோன்னு சொல்ல கற்றுக்கணும்